தமிழக ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசு சார்பா அகவிலைப்படி 4% உயர்வு பண்ணாங்க. அது வந்து தமிழக அரசு இன்னும் நடைமுறை கொண்டு வரல சொல்லிட்டு அவங்க எல்லாம் நேத்து கூட செயலகத்துல போய் கோரிக்கை வச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நாட்டிற்கு இந்த உலகம் பட்டுள்ள கடல் அளவற்றது, அமைதி விரும்பும். சாதுவான இந்துவிற்கு கடல் பட்ட அளவிற்கு உலகம் வேறு எந்த இனத்திற்கும் கடல் பட்டதில்லை. அதான் அதை செயல்படுத்த முடியல. காரணம் அவங்க நிதியை தான் சொல்லுவாங்க, நிதி நெருக்கடி, நிதி பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஏன் எல்லாரையும் ஒப்பந்த கூலியாக எடுக்கிறோம்? அது சாலை பணியாளராக இருந்தாலும், ஆசிரியராக இருந்தாலும், பேராசிரியராக இருந்தாலும், எல்லாருமே ஒப்பந்தம் தான். மருத்துவர்களுமே அப்படி தான் எடுக்கிறாங்க. ஏன் நிரந்தரமாக்க முடியலன்னா, அவன் ஓய்வு வரும்போது அவன் ஓய்வூதியம் கொடுக்கணும். ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. 58 வயசு, இப்போ 60 வயசு வரைக்கும் நீட்டிக்க காரணம் என்ன? 58 வயசில் ஓய்வு பெற்றாங்க எல்லாரும். இப்போ 59 ஆக்குனீங்க, இப்போ கூட 1 வருஷம் நீட்டிக்கிறீங்க. படிச்சுட்டு அவன் வேலை இல்லாமல் எத்தனை லட்சம் இளைஞருங்க? ஏன் இவங்க 58 வயசுல ஓய்வு அனுப்பிட்டா? இப்போ நிதி ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. அகவிலைப்படி என்பது இல்லைப்பா, நான் சொல்றது அது காரணம் நிதி இல்லை. அதுதான் இவங்க சொல்றாங்க, 6,00,000 கோடி கடன் இருக்குது. எல்லா புள்ளி விவரம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வந்து 6,00,000 கோடி கடன் இருக்குன்னு ஒரு வெள்ளரிக்கை கொடுக்குறாரு. அதுதான் எனக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். எந்தெந்த துறையில் எவ்வளவு இது எப்படி கடனாச்சுங்கிற விளக்கம் எனக்கு வேணும்ல. ஒரு பாமரனா நான் என்ன தெரிஞ்சுக்க நினைப்பேன், மின்துறையில் ஏன் இவ்வளவு விளப்புறது? அப்போ மின்கட்டணத்தை இவ்வளவு உயர்த்துறீங்க, தடையற்ற மின்சாரமும் தர முடியல, அப்போ எப்படி இவ்வளவு விலை வந்துச்சு? பேருந்து கட்டணங்கிறீங்க, அதில் இலவசமாக இழக்கிறோன்றீங்க, அது கேட்கவே இல்லையே மக்கள். ஏன் எங்களை கடனாளி ஆக்குற? அதில் என்ன சாதனை இருக்குது? பேருந்தாவே இல்லையது, ஒழுகுதே. பேருந்துக்குள்ளே கொடை பிடிச்சிட்டு போகிறாங்களா இல்லையா நம்ம உறவுகள் எல்லாம்? அப்போ அந்த நிலைமையில் தான் இருக்குது. அப்போ இவ்வளவு கடன் இருந்தும் நிதி நெருக்கடி இருக்குதுங்கிறனால தான் தகவலைப்படி இவங்களால் தர முடியல. இல்லை மத்திய அரசு எடுத்துகிட்டு போச்சுல அறிவிக்கிறதுல, இப்போ நீ இது ஜிஎஸ்டி, அதுலேருந்து அவங்களே கூட கொடுக்கலாம், அது அவங்களும் கொடுக்குறது இல்லை.